ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் பாரத் எக்ஸாம் சேனல். உங்கள் வகுப்பறை உங்கள் கைகளில். இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதோட அது பக்கத்தில் வர அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் எந்த வீடியோ போட்டாலும் உடனுக்குடனான அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே கிடச்சிரும். ஸோ வாங்க, இன்றைக்கி வீடியோக்குள்ளே நம்ம போகலாம். அனைவருக்கும் வணக்கம். பாரத் எக்ஸாம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அனைவரையும் வரவேற்கிறேன். நண்பர்களே, நீங்கள் எந்த ஒரு எக்ஸாம், அது மத்திய அரசு பணிக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ இந்த ஒரு கேள்வியை வந்து கிராஸ் பண்ணாமல் இருக்க மாட்டேங்க. கிரீமி லேயரா நான் கிரீமி லேயரா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து கிராஸ் பண்ணாமல் இருக்கிறீங்க. ஓகேங்களா? கிரீமி லேயர்னா என்ன, நான் கிரீமி லேயர்னா என்ன, ஏன் ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து ஒவ்வொரு வருடமும் நம்ம எடுக்கணும் மத்திய அரசு பணிக்கு அப்ளை பண்ணும் போது அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஸோ அதற்கான ஒரு விரிவான தீர்வை தான் இப்போ சொல்யூஷன் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகேங்களா? கிரீமிலேயர், நான் கிரீமிலேயர், அதாவது ஓபிசி குறிப்பாக வந்து கிரீமிலேயர் இந்த கான்செப்டே வந்து ஓபிசி பிரிவினருக்கு மட்டும்தான். ஏதாவது என்னென்னா, பிற்படுத்தப்பட்ட சமூகத்தில் வந்து பொருளாதார சம வாய்ப்பு பெற்றவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க கிரீமிலேயர் அப்படின்னா என்னென்னா, அவரோட அதாவது பிசி கேண்டிடேட், அதாவது பேரண்ட்ஸ் இல்லை அந்த பர்டிகுலர் பெர்சனோட ஆண்டு வருமானம் வந்து 800,000 அதிகமாக இருந்துச்சுன்னா அவங்க வந்து கிரீமிலேயர் அந்த கான்செப்டில் வராங்க. ஆண்டு வருமானம் 800,000 கம்மியாக இருந்துச்சுன்னா வந்து அவங்க வந்து நான் கிரீமி லேயர் அப்படிங்கிற கன்சர்ன்ல கொண்டு வராங்க. சரி, ஓகே, இதுக்கு என்னங்க ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது மத்திய அரசின் சலுகைகள், அதாவது வேலை வாய்ப்பிலோ கல்வியிலையோ இடஒதுக்கீடுலோ வந்து இந்த கிரீமி லேயர், அதாவது ஆண்டு வருமானம் 800,000 அதிகமாகவங்களுக்கு வந்து கிடையாது. அது என்னன்னா, அவங்க வந்து ஜென்ரல் கேட்டகரியில் கொண்டு போயிடுவாங்க. சரிங்களா? நான் கிரீமி லேயர், அதாவது ஓபிசி கேண்டிடேட்ல நான் கிரீமி லேயர் அந்த பர்சன்ஸுக்கு மட்டும்தான் வந்து மத்திய அரசின் சலுகைகள் இடஒதுக்கீடு மற்ற எல்லா சலுகைகளையும் அவங்க அறிவிக்க முடியும். ஓகேங்களா? ஓகே, இதை எப்போ கொண்டு வந்தாங்க, யாரால் கொண்டு வர மாட்டேறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1971 வந்து சதானந்தன் கமிஷன் வந்து இதை இந்த மாதிரி வந்து பிற்படுத்தப்பட்டவர்களை வந்து அதாவது பொருளாதார சம வாய்ப்பு பெற்றவர்களுக்கு வந்து இந்த சலுகைகள் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது 1971 தான் கொண்டு வராங்க. ஓகே, அதை எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1993 தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. அது 2004 வரைக்கும் வந்து அது பொருளாதார உச்சவரம்பு, அதாவது வருமான உச்சவரம்பு பார்த்தீங்கன்னா 4.5 தான், அது ஆண்டு வருமானம் வந்து 4.5 தான் 2004 வரைக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2013 பார்த்தீங்கன்னா அது 6,00,000 கூட்டுறாங்க. 2013 வந்து நான் கிரீமிலியர் கீழே அப்படின்னா ஆண்டு வருமானம் 6,00,000 கீழே. இப்போ சமீபத்தில் 2017 வந்து அதை 8,00,000 உயர்த்திருக்காங்க. அது இப்போ வந்து நான் கிரீமிலேயர் கேட்டகரிக்கு என்ன எலிஜிபிள், அதாவது ஜென்ரல் ரூல் அப்படின்னா, அது குடும்ப ஆண்டு வருமானம் வந்து நான் கிரீமிலேயருக்கு 8,00,000 கீழே இருந்துச்சுன்னா அவங்க நான் கிரீமிலேயராக வராங்க. ஓகேங்களா? ஸோ இவங்க வந்து எல்லாம் இல்லாமல் மத்திய அரசின் சலுகைகள் இடஒதுக்கீடு எல்லாவற்றையும் தரலாம். ஓகேங்களா? ஓகே, நான் கிரீமிலேயர் அப்படின்னா என்னென்ன எலிஜிபிள் அப்படின்னா, ஜென்ரல் ரூல் வந்து ஆண்டு வருமானம் 8,00,000 கீழே இருக்கணும். அதே போல் வந்து மத்திய அரசின் குரூப் சி குரூப் டி பணியாளர்கள், அப்புறம் வந்து மாநில அரசின் குரூப் 2 குரூப் 3 குரூப் 4 பணியாளர்கள், அவங்களாம் வந்து நான் கிரீமிலேயருக்கு எலிஜிபிள் ஆகிறாங்க. இப்போ வந்து ஓகே, இதுவெல்லாம் வந்து இவங்க பேரண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி கேட்டகரி இருந்தாங்கன்னா அவங்க குழந்தைக்கு வந்து ஓபிசி சர்டிஃபிகேட், அது நான் கிரீமிலேயர் தான் எடுக்கலாம். அதே போல் அந்த பர்டிகுலர் பெர்சனே வந்து அதாவது குரூப் பி, அது மத்திய அரசு பணியில் குரூப் பியாக இருந்தாலுமே மாநில அரசின்லேருந்து குரூப் 1 குரூப் 2 கேட்டகரி இருந்தாலுமே வந்து அவங்க பேரண்ட்ஸ்க்கு வந்துட்டு எந்த இன்கமும் இல்லைன்னா அவர் வந்து ஓபிசி நான் கிரீமிலேயருக்குனு எலிஜிபிள் ஆகிறாரு. ஓகேங்களா? அப்புறம் இன்னொரு எப்படின்னா, இப்போ வந்து கணவர் வந்து கவர்மெண்ட் வேலை பார்க்குறாரு, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறாரு, மனைவிக்கு வந்து ஓபிசி நான் கிரீமியில் அப்ளிகபிள் ஆகுமா? ஆனால் கண்டிப்பாக ஆகும். ஏன்னா அவங்களோட மனைவியோட பெற்றோர் வந்து எந்த வித இன்கம் இல்லாமல் அப்படி இருந்தாங்கன்னா அந்த பர்டிகுலர் அவங்களோட ஒய்ஃபுக்கு வந்துமே வந்து ஓபிசி நான் கிரீமிலேயர் சர்வீஸ் எடுக்கலாம். ஓகே, கிரீமிலேயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே வந்து ஆண்டு வருமானம் 8,00,000 யாராருக்கு வர்றாங்களோ ஓபிசி ஸ்கேனில் அவங்களாம் கிரீமிலேயர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஓகே, கிரீமிலேயர் கிரீமிலேயருங்கிற கான்செப்ட் வந்து மத்திய அரசுக்கு மட்டும்தான், அதாவது மத்திய அரசு சார்ந்த வேலைவாய்ப்பு கல்வி மற்ற இடஒதுக்கீடு அது மட்டும்தான், மாநில அரசுக்கு வந்து அந்த ஒரு கான்செப்ட் கொண்டு வரல. ஓகேங்களா? அப்போ வந்து நான் கிரீம் அதாவது ஓபிசி சர்டிஃபிகேட் ஏன் எடுக்க சொல்கிறாங்க மத்திய அரசு பண்ணிக்கலாம்னா, ஏன்னா மத்திய அரசு பணியில் இந்த மாதிரி செக்ரிகேட்டாக பிரிச்சுட்டாங்க ஓபிசி கேண்டிடேட்டுக்கு. ஸோ அதனால வந்து மத்திய அரசு பணிகளுக்கு இடஒதுக்கீடுக்கு கல்வி வேலைவாய்ப்புக்கு மட்டும்தான்
இந்த ஓபிசி சர்டிஃபிகேட் தேவைப்படுது. ஓகேங்களா, மாநில அரசு வந்து குறிப்பாக வந்து தமிழ்நாட்டில் வந்து இந்த கிரிமினல் ஏட் கான்செப்ட் கிடையாது. அதாவது தமிழ்நாடு தமிழக அரசினோட எந்த ஒரு பணிகளுக்குமே வந்து இந்த ஓபிசி நான் அது கிரிமினலே நான் கிரிமினலே கான்செப்ட் கிடையாது. இதே போல் வந்து மற்ற அதாவது மத்திய பிரதேசத்துலேயும் மத்திய பிரதேசத்துலேயும் கேரளாவிலையுமே வந்து மாநில அரசுகளே வந்து இந்த கிரிமினல் ஏட் கான்செப்ட் கொண்டு வராங்க. அவங்க எப்படி வருமானம் உச்ச வரும் பார்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 800,000 வச்சுருக்காங்க. நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும், கிரிமினலேனா என்ன, நான் கிரிமினலேனா என்ன, ஏன் ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து ஒவ்வொரு வருடமும் நம்ம எடுக்கணும், ஏன் அப்படி எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு அதாவது உங்களுடைய ஆண்டு வருமானம் வந்து பார்த்தீங்கன்னா வேறியாகிட்டே இருக்கலாம். இப்போ வந்து நீங்கள் 700,000 வாங்குறது, அடுத்த வருஷமே உங்களுடைய பெற்றோருடைய ஆண்டு வருமானம் 800,000 900,000 அப்படி ஆயிடுச்சுன்னா அப்போ வந்து இன்கம் வந்து வேறியாகும். அதனால தான் வந்து ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து ஒவ்வொரு வருடமும் வந்து நீங்கள் ரினூவல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா நண்பர்களே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் பயன்படுத்துன்னு நினச்சுன்னா தவறாமல் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.